இன்டர்நெட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். நம்மளுடைய நாட்டில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், தமிழகமாக இப்படி அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எல்லா இடமும் பார்த்தா மாஸ்க் போட்டுக்கிட்டோ கச்சி போட்டுக்கிட்டோ எல்லாருமே வந்து இல்லை ஏதோ ஒரு பொல்யூஷன் நடந்த மாதிரியே போயிட்டுருக்காங்க. அதுக்கெலாம் காரணம் கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸ் உலக நாடில் எல்லா நாடுகளிலுமே பரவிட்டுருக்கு. நாடுகளில் இருந்தவருடைய எண்ணிக்கை 12,000 தாண்டிடுச்சு. ஆனால் சைனாவில் இது ஆரம்பிச்சது. ஆனால் இப்போது சைனாவோட இத்தாலியில் இதோட எண்ணிக்கை வந்து 5,000 மேற்பட்டவர்கள் அங்கே இறந்துருக்காங்க. ஸோ இந்த நிலைமை இந்தியாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாநிலத்துக்கிடையே இருக்கிற போக்குவரத்தை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலத்துக்கு யாருமே மக்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்றத டிரான்ஸ்போர்ட்டேஷனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய சிஎம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய மாநிலத்தை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு பிளான் போட்டிருந்தார். அந்த பிளானோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருந்தாருன்னா, 22 ஞாயிற்று கிழமை 144 தடைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தார். ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாருமே அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த அட்டாக்காக மார்ச் 31 வரைக்குமே இந்த 144 ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நேத்திக்கு. ஸோ அவர் நேத்திக்கு சொன்ன உடனே அவருக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எந்த இந்த அளவுக்கு ஒரு துல்லியமான முடிவு வந்து யாருமே எடுத்துட மாட்டாங்க, டக்குனு இவ்வளோ ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது இந்த முடிவுக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர் சொன்னதுக்கான காரணம் என்ன, எதுக்காக இவர் வந்து மார்ச் 31 வரைக்கும் இதை 140 தடை உத்தரவு பிறப்பிச்சிருந்தார், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் எதுக்காக வந்து காலேஜு ஸ்கூலில் எல்லாருமே வந்து மக்கள் அதிகமாக கூட்டம் கூடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருமே தனிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதிங்க, க்ரௌடான ஏரியா முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசிய சேவைகள் மட்டும்தான் இயங்கணும் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். ஆனால் இவங்க நினச்சது வேறு, இங்கே நடந்தது வேறு. என்னாச்சுன்னா, நேற்றுக்கு அவர் அந்த அறிவிச்சதுலேருந்து ஸோ 4:00 உள்ள எல்லாருமே வீட்டுக்கு போனோம் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே தெரியும், சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 40% மக்கள் தான் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்களுக்குனாங்க. மீதி இருக்கிற 60% மக்களும் ஏதோ ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு படிப்புக்காக சென்னைக்கு போனவங்க தான் அங்கே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் நம்ம எப்படியாவது இந்த நம்மளுடைய நேட்டிவுக்கு போயிடணும், இந்த வைரஸ் கிட்டேருந்து நம்ம உயிர் தப்பிச்சு போயிடணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே அட் அ டைமில் ஊருக்கு போக ட்ரை பண்ணாங்க அவங்களுடைய நேட்டிவுக்கு. ஆனால் அது தப்பாக முடிஞ்சிடுச்சு. என்னென்னா, நேற்று கிட்டத்தட்ட 1,000 மேற்பட்ட மக்கள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஒன்றா போடுறாங்க. ஸோ நம்மளுடைய அரசாங்கம் வந்து க்ரௌடு கூடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 144 போட்டிருந்தாங்க. ஆனால் அதுவே இப்போ தப்பாக மாறிடுச்சு. இப்போது அந்த க்ரௌடில் ஒரு ஆளுக்கு கொரோனா வைரஸ் இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது பரவியிருக்கும். அங்கே கிட்டத்தட்ட பல டிஸ்ட்ரிக்டோட மக்கள் வந்து அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த வைரஸ் பரவியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது யாருடைய தப்பு, கவர்மெண்ட்டோடைய தப்பா அல்லது மக்களுடைய தப்பா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருடைய தப்பு தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோடைய தப்பு என்ன அப்படின்னா, ஸோ இங்கே 4:00 அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு பதிலாக சடனாக இன்னும் ஒரு 1 இந்த 144 போன போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை டக்குனு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா மேபி யாருமே வெளியில் போக முடிஞ்சிருக்காரு. எல்லாருமே சென்னையிலே லாக் பண்ணியிருப்பாங்க, கொரோனா வைரஸும் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்கு பரவியிருக்காங்க மேபி. அப்படி இல்லை, ஸோ இங்கே எல்லாருமே வெளியே போய் தான் ஆவாங்க. அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும்னா அவங்களுக்கு தேவையான பஸ் வசதியை கொடுத்துருக்கணும் அப்படின்னு 2 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கம்மியான பஸ் தான் இயங்கியிருக்கு, அந்த கம்மியான பஸ்ஸில் அதிக கூட்டம் போயிருக்கு. ஸோ அந்த அதிக கூட்டத்தில் யாராவது அந்த வைரஸ் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த வைரஸ் பரவியிருக்காங்க. இது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆனால் அவங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்கணும். மக்கள்கிட்ட என்ன ஆச்சுன்னா, மக்கள் வந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு இந்த வைரஸ் கிட்டேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் மக்கள். இன்னொரு செட் ஆஃப் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, எப்படியும் 144 போட்டால் எல்லா கடைகளும் எல்லா ஹோட்டல்களையுமே மூடிடுவாங்க, எல்லா காய்கறி கடைகளும் மூடுவாங்க. நிறைய பேச்சுலர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற செலவு வந்து ஒரு 30 ரூபான்னு கணக்கு பண்ணாலே எப்படியும் அதிகமாக போயிடும். ஸோ நம்மளுடைய செலவுக்கு வந்து வேஸ்ட்டாக நம்ம சம்பாதிக்க முடியாது, செலவு தான் அதிகமாகும் அப்படின்றதால நேட்டிவ் போகணும்னு நினச்சாங்க. ஸோ அதனாலே எல்லாருமே ஊருக்கு போக ஆரம்பித்தாங்க.
ஆனால் இங்கே தான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க ஒன்று பைக்கில் போயிருக்கணும், அப்படி இல்லைனா இண்டிவிஜுவல் பைக்கில் போயிருக்கணும். எல்லாருமே பஸ்ஸில் போகணும்னு நினச்சதால க்ரௌடு ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அவங்களே அறியாமல் இப்போ அவங்கக்கிட்ட அந்த கொரோனா வைரஸ் இருக்கலாம், அது யாருமே தவிர்க்க முடியாது. ஸோ தயவுசெய்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஊருக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அல்லது வேறு யாராவது ஊருக்கு போகிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எங்கேயுமே போகலாம். அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஒரு இண்டிவிஜுவல் வெஹிக்கிள் இருந்தால் மட்டும் நீங்கள் போகலாம், அது எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஸோ இந்த காரணத்துக்காகவே தான் எடப்பாடி வந்து 6 மணிக்கு அப்படின்னு சொன்னதை இப்போது பிற்பகல்லே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க 1:44. ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இத்தாலியில் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த இத்தாலி நாட்டில் ஒரு ஏர்போர்ட்லேருந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து அப்படியே கீழே இறங்கி விழுந்து வந்து இருந்துக்கிட்டே வந்து இறக்குறது. ஸோ பஸ்ஸில் இருந்த ஒரு ஆளுக்கு கொரோனா இருந்திருக்கு அங்கே இத்தாலியில். அந்த பஸ்ஸோட மொத்த க்ரௌடுக்குமே அந்த வைரஸ் பரவிடுச்சு. ஸோ இப்போது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்த எல்லா மக்களுக்குமே யாரோ ஒரு மக்கள்கிட்ட அந்த ஒரு கொரோனா வைரஸ் இருந்திருந்தா அங்கே இருக்கிற ஃபுல் செட் ஆஃப் பீப்புளுக்குமே அந்த வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் க்ரௌடை சேர்க்காமல் இருங்க. ஸோ இந்த லீவ் வந்து எதுக்காகனா வந்து நீங்கள் க்ரௌடு போடக்கூடாது அப்படின்றத ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக. ஸோ ஒரு காட்டு தீ அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அந்த தீ சின்னதாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் அந்த தீ பெருசாக இருந்துச்சுன்னா ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அது மற்ற இடத்த மரங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு மற்ற மரங்கள்லாம் வெட்டி விடுவாங்க, அந்த தீயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. அணைக்கிறது அப்புறம் விஷயம், கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எடப்பாடி பழனிசாமி அவரும் இந்த எப்படியாவது இந்த ஸ்ப்ரெட்டிங்கை வந்து குறைக்கணும், கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருந்தார். ஸோ அது இப்போவே ரொம்பவே ராங்காக போயிடுச்சு. ஸோ ஃபெயிலியரில் முடிஞ்சிருந்தான் இருக்கும். இப்பயும் ஒன்று பிளான் இல்லை, நீங்கள் ஊருக்கு போய் அடைஞ்சதுக்கப்புறம் உங்கள் நேட்டிவ் போனதுக்கப்புறம் உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தினமும் கை கழுவுங்க, உங்களுடைய பர்சனல் ஹைஜீனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கைகளில் கண்ணிலையோ சரி மூக்குலேயோ சரி வாயிலையோ சரி எதுலேயுமே வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்கள் கைகள் மூலமாக உங்கள் வைரஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த நாட்களை வீட்டிலே இருந்து எது பண்ணுறதுனாலும் வீட்டிலே இருந்து பண்ணுங்கள், வெளியில் வராதிங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்பவே சீரியஸான விஷயம். ஸோ அந்த கோயம்பேடில் இருக்கிற க்ரௌடோட வீடியோ நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் போடுறேன். அந்த இட்டாலியில் நடந்த வீடியோவையும் நான் லாஸ்ட்டில் போடுறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், இந்த வைரஸோட சீரியஸ் நஷ்டம் புரிஞ்சுக்குங்க. ஸோ தயவுசெய்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம். இந்த வைரஸை மற்றவங்களுக்கு பரப்பாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம். ஜெய்ஹிந்த், பாய்.